திஸ் இஸ் இங்கிலீஷ் மொழி அண்ட் நான் உங்க தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டவை யூ ஆஸ்க் வி ஆன்சர். ஆன் டாப் ஆஃப் தட், இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட், இந்த எக்ஸ்பிரஷனை ரெண்டு கான்டெக்ஸ்டில் ஒரு ரெண்டு அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், அதன் மேல், ஆன் டாப் ஆஃப் தட், ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு மேலே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். நவ் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். தேர்ஸ் எ டெம்பிள் ஆன் டாப் ஆஃப் தட் ஹில், அந்த மலையின் மேல் ஒரு கோயில் இருக்கிறது. ஒரு பொருளுக்கு மேலே இன்னொன்று, அந்த மலைக்கு மேலே கோவில், ஆன் டாப் ஆஃப் தட் ஹில். நம்ம ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணுவோம், முதல்ல ஒரு பிரெட் துண்டு எடுத்துக்குவோம், அதுக்கு மேலே ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அதுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டே போவோம் இல்லையா. டு மேக் அ சாண்ட்விச், ஸ்ப்ரெட் ஜாம் ஆன் அ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், ஸ்ப்ரெட் சம் மோர் பட்டர் ஆன் டாப் ஆஃப் தட். ஆன் டாப் ஆஃப் தட் அப்படின்னா இங்கே தட் அப்படிங்கிறது ஜாமை குறிக்கும். ஜாம் முதல்ல பரப்பிட்டோம், அதுக்கு மேலே, எதுக்கு மேலே, ஜாமுக்கு மேலே, ஆன் டாப் ஆஃப் தட். லே அ மேட் ஆன் த ஃப்ளோ அண்ட் பிளேஸ் த வெசல்ஸ் ஆன் டாப் ஆஃப் தட், தரையில் ஒரு பாய் போட்டு அந்த பாய்க்கு மேலே, அதுக்கு மேலே பாத்திரங்களை வைக்கவும். ஆன் டாப் ஆஃப் தட் ரெண்டாவது கான்டெக்ஸ்டில் அடிஷ்னலி, மேலும், அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஐ ஹவ் டு டூ த டிஷ்ஷஸ், டேக் அவுட் த ட்ராஷ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க் டூ. டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னா பாத்திரம் துலக்கிறது, டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னா குப்பையை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் போய் குப்பை வண்டியில் போடுறது, இல்லைன்னா அந்த ஒரு இடத்துலேருந்து அவங்க குப்பை எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த இடத்துல போய் போடுறது, அதுதான் டேக் அவுட் த ட்ராஷ்க்கான மீனிங். ஓகே, ஸோ நான் பாத்திரம் துலக்கணும், குப்பையை கொண்டு வெளியில் கொட்டணும், அதுக்கு மேலே நான் என்னோடய ஹோம் ஒர்க்கையும் முடிக்கணும். ஓகே, ஆன் டாப் ஆஃப் தட், அதுக்கும் மேலே. இமேஜின் தி சினாரியோ, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே வந்து சாப்பாடும் நல்லா இல்லை, சர்வீஸும் நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம். த ஃபுட் வாஸ் பிளாண்ட் அண்ட் ஃப்ளேவர்லெஸ், ஆன் டாப் ஆஃப் தட் த வெயிட்டர்ஸ் வேர் ரூட். சரியா, ஃபுட் வந்து பிளாண்டாக இருக்குது, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, ஃப்ளேவர்லெஸ், கொஞ்சம் கூட மனமே இல்லாமல் இருக்குது. அதுக்கும் மேலே என்னதுன்னா, அங்குள்ள வெயிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற கொஞ்சம் கூட பொலைட்டாக இல்லை, தன்மையாகவே நடந்துக்கல, நல்லதாகவே நடந்துக்கல. அனதர் எக்ஸாம்பிள், தி இக்கானமி வாஸ் ஆன் த டிக்ளைன் ஆல்ரெடி அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் கோவிட் ஹிட் டூ. பொருளாதாரம் ஏற்கனவே சரிஞ்சு தான் இருந்தது, அதுக்கு மேலே என்ன வந்துருச்சு, கோவிடும் வந்துருச்சு. ஆன் டாப் ஆஃப் தட், அது மட்டும் இல்லாமல், அதுக்கு மேலே. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ரெண்டு மீனிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் லுக் அட் திஸ் question. The president was dull, he was boring, he was rude. இதை மூணையும் கம்பைன் பண்ணி ஆன் டாப் ஆஃப் தட் எங்கே இன்சர்ட் பண்ணணுமோ செருகணுமோ செருகி நீங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஓகே, லெட் மீ கிவ் யூ அ கப்பிள் ஆஃப் லேர்னிங் டிப்ஸ் பிஃபோர் வி வைண்ட் அப். நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். த ஃபுட் வாஸ் பிளாண்ட் அண்ட் ஃப்ளேவர்லெஸ், ஆன் டாப் ஆஃப் தட் த வெயிட்டர்ஸ் வேர் ரூட். இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுட் அப்படின்னு சொன்னேன், நம்மளில் நிறைய பேர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், அது குரில் இல்லை நெடில், சரியா, ஃபுட், ஃபுட், தட்ஸ் ஹவ் இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். ஆனால் பாதம் இருக்கு இல்லையா, அது ஃபுட், FOOT, ஃபுட், இது குரில் தான். ஓகே, ஃபுட் ட சவுண்ட், நெடில் ஃபுட், குரில் ட சவுண்ட், ஃபுட். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இப்படி பார்த்தோம். To make a sandwich, spread jam on a slice of bread, spread some more butter on top of that. அப்படினு பார்த்தோம். A slice of bread, okay? இதில் a bread அப்படினு சொன்னால் அது தப்பு. ஏன் அப்படினா, breadங்கிறது ஒரு uncountable noun. Okay? ஒரு bread, ரெண்டு bread அப்படினு நம்ம சொல்ல முடியாது. A slice of bread, ஒரு துண்டு அப்படின்னா சொல்ல முடியும். Okay? So, a bread is wrong, a slice of bread is right. அதே மாதிரி, a cake is wrong, a piece of cake is right. A milk is wrong, a cup of milk or two cups of milk, அது கரெக்ட். A rice is wrong, a bag of rice or 10 bags of rice, அது கரெக்ட். ஓகே, ஸோ bread, cake, milk, rice, sugar, இது எல்லாமே uncountable noun, எண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், a piece of cake, a slice of bread, a cup of milk, a bag of rice, அப்படி சொல்ல தான், அப்படி சொல்லி தான் நம்ம எண்ணிக்கையை சொல்ல முடியும், அளவை சொல்ல முடியும். ஓகே, I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.